Hi, ellarkum vanakkam and welcome to With Love Shantanu Kiki. Okay, enna inga video ve poda maatikraangle appdi nariya peru feel pandringa, tittringa, ellame irukku. Seri romba naal kalichu oru video podalam appdi nenchen. Na thaniya pota enga paakreenga, ungalku bore adikum. Eppovume oru pair kooda irukano appdi neenga nenikringa. But indha vaati en pair vera yaro. Shantanu illa indha varam. So adanaala vandittu oru different ana oru video blog one pannalam appdi nenchen nariya per enga kitta indha vishayatha kettukitte irundanga social media la seri youtube la seri yen neenga vandu unga makeup video neenga poda maattikringa engalukku unga neenga use pandra idella engalukku konja share pannungle appdi kettaanga seri nariya per idha kekkrangle why don't we do that appdi nenchen ana na thaniya panna nalla irukuma yaara vechi na panna poren இன்னைக்கு மேக்கப் வந்து ஈஸியான மேக்கப் நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம் நீங்க எல்லாரும் இத ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி ஈஸியான மேக்கப் தான் நான் இங்க பண்ணப் போறேன் இது என்னோட மேக்கப் பவுச் நான் யார் கூட மேக்கப் போட போறேன் அப்படிங்கறதை நான் உங்களுக்கு காட்டேன் come on வா டடா here we go எங்க மாமியார் கூட தான் நான் மேக்கப் போட போறேன் so yeah so நிறைய பேர் வந்து உங்களுக்கு யார் மேக்கப் போடுறாங்க உங்க மாமியாருக்கு யார் மேக்கப் போடுறாங்க அப்படிலாம் நீங்க கேப்பீங்க ஆனா ரெண்டு பேருமே ஆன் ஸ்கிரீனுக்கு ஷூட்டிங்க்கு சரி எல்லாத்துக்குமே நாங்களே தான் पर्सनலா மேக்கப் போட்டுப்போம் இல்லமா அது கரெக்ட் தான் நீ 5 minutesல போடுவே நான் 15 minutesல போடுவேன் நான் தான் குயிக் மேக்கப் ஆமா குயிக் மேக்கப் அதாவது ஷூட்டிங்க்குன்னு வேற மேக்கப் இருக்கு வெளியில போறதுக்குன்னு வேற மேக்கப் இருக்குலமா சோ நம்ம ஷூட்டிங்க்கு போறது போட்டா உங்களுக்கு கொஞ்சம் too much-ஆ நிறைய இருக்கும் நிறைய ஆகும் அது டைமும் நிறைய எடுத்துக்கும் சோ ஜஸ்ட் நம்ம வெளியில போறோம்னா ஒரு குயிக்கா ஃபேஸ் கொஞ்சம் ப்ளெசன்ட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு குயிக் மேக்கப் பார்ட்டி மேக்கப் நாங்க ரெண்டு பேருமே இப்ப மேக்கப் போடலங்க மேக்கப் இல்ல பாத்துக்கங்க full pimples and marks are இருக்கு சோ இத நாங்க எப்படி கவர் பண்றோம் நான் எப்படி கவர் பண்றேன் அப்படிங்கறத காட்றேன் come on இப்போ என் ஸ்கின்ல வந்து எந்த ட்ரேஸ் ஆஃப் மேக்கப்பும் இல்ல ஃப்ரெஷா வாஷ் பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு வந்திருக்கேன் ஆனா எப்போ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஸ்பெஷலி பார்ட்டி மேக்கப் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னா மேக்கப் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன் இது ஐஸ் எடுத்து கொஞ்சம் லேசாக அப்படி தேய்ச்சிப்பேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் ஃபேஸ் எல்லாமே நீங்கள் இது எப்பவுமே பண்ணுவீங்களாமா வெளியில் இந்த மாதிரி ஈவினிங் எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போகணும் ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்போ கொஞ்சம் நேரம் மேக்கப் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா அப்போ இந்த மாதிரி பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு பேஸ் நான் ஐஸே வைக்க மாட்டேம்மா ஆஹா ஐஸே போட மாட்டேன் நீ அது பண்ணி பாரு எவ்வளவு நேரம் இருக்கு பாரு மேக்கப் ஓகே அதுக்கு அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் இது MAC ஓட ஸ்ட்ரோப் னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல க்ளோவா இருக்கும் ஃபேஸ் எப்பவுமே மேக்கப்ல என்ன ட்ரிக்னா மினிமலா யூஸ் பண்ணணும் எவ்வளவு கம்மியா யூஸ் பண்றோமோ அவ்வளவு அழகா இருக்கும் ஓகே சோ இல்லனா நீ 5 minutesல முடிக்க மாட்டேன் நான் 15 minutesல முடிக்க மாட்டேன் நான் வந்து என்னோட மாய்ஸ்சரைசர் தான் போடுவேன் எங்க டாக்டர் கொடுத்த ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்கின் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் அது என்ன நீங்க யூஸ் பண்றது இது வந்து நான் இந்த ஒரு லைட் ஃபவுண்டேஷன் இது சுகரோடது இது இந்த லைட் ஃபவுண்டேஷன் ஒன்று போடுறேன் நான் ஓகே சோ நான் வந்து எப்பவுமே மறக்காதீங்க நெக்லயும் mix பண்ணனும் இல்லனா அது தனியே தெரியும் ஜோக்கர் மாதிரி இது மட்டும் தனியா ஒரு கலரா இருக்கும் இது மட்டும் தனியா ஒரு கலரா இருக்கும் சோ நான் வந்து இந்த ரெண்டு கலர் இருக்குலையா D5 and DFT Krylon ஓட டர்மா Krylon ஓட பிராண்ட் இது வந்து நான் என்ன பண்ணுவேன் ஷூட்டிங்லாம் போறனால இது ரெண்டையும் இதல mix பண்ணி வெச்சிடுவேன் ரெண்டையும் mix பண்ணி வெச்சிட்டா ஈஸியா டக் டக் டக்னு போடலாம் சோ இதுதான் என்னோட பேஸ் அது எஸ்பெஷியலி ஃபார் பிம்பிள்ஸ் பிக்மெண்டேஷன்க்குலாம் இது செம்மயா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது நீங்க ட்ரை பண்ணனும் Krylon ஷைன்காக ஒரு இது நான் வந்து பாபி பிரவுனோட ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது லிக்விட் இது அது கூட ஜஸ்ட் பாருங்க ஒரே ஒரு டாட் தான் ஒரு டாட் அளவுக்கு மட்டும் வெச்சிட்டு அதே நான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவேன் சோ நான் வந்து இந்த D5 and DFT mix பண்ணி தான் இத மட்டும் தான் பேஸா போட்டுர்க்கேன் சரிதா சோ இந்த 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 மார்க்ஸ் இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு இல்லன்னா நான் கேக்குறேங்க அதெல்லாம் இருக்கு எனக்கு எப்பவுமே சோ இங்க நிறைய போட்டுப்பேன் இதுதான் பேசிக்கா வெளியில போடும்போது இது மட்டும் கவர் பண்ணாலே போதும் ஃபுல் கவரேஜ் கொடுத்துரும் எனக்கு இவ்வளவுதான் and சில டைம் இது வந்து எப்போ இருக்காது சிலனா லேட் நைட் ஆகும் தூங்க முடியாம போறது சோ அந்த மாதிரி டைத்துல ஒரு லைட்டா ஒரு அண்டர் ஐ இது வந்து Krylonோட ப்ராடக்ட் இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இப்படி லைட்டா இது மட்டும் இப்படி பண்ணிட்டு ஏதா லைன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்லா blend பண்ணிக்கலாம் மெயினா blend பண்ணனும் brushes ஆமா blend பண்றதுக்கு brushes are very important sometimes நான் இதுக்கு மேல இது பண்ணலாம் or powder கூட யூஸ் பண்ணிக்கலாம். So இந்த under eye வந்து நான் கையிலே தான் போடுவேன். So இது முடிச்சாச்சு. நீங்களும் முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிட்டேன். அப்புறம் லைட்டா ஒரு contouring பண்ணுவேன் நான். Usually இந்த மாதிரி இந்த கட் வரதுக்கு ஏனா ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ரவுண்டா இருக்கு கொஞ்சம் அப்பப்ப சீட் பண்ணி ஜா கட்லாம் வரதுக்கு ஜா கட் ஆமா இங்க வருது நான் நோஸ் கட் பண்ணுவேன் நோஸ் கட்டா ஆமா அந்த நோஸ் கட் இந்த டார்க்கா இருக்கும் நான் கூட பண்ணுவேன் ம் இத வெச்சே நீங்க நோஸ் கட் ஜா கட் எல்லாமே பண்ணிக்கலாம்ல ஆமா எல்லாமே பண்ணிக்கலாம் டெய்லி இதெல்லாம் தேவையில்லை ஆமா அது பெருசா போட மாட்டேன் டெய்லி வர்க்கு ஓகே So நல்லா blend பண்ணுங்க blending only is important இல்ல அது திட்டுதிட்டா தெரியும் டெய்லி வேர்க்கு வந்து இதல ஹாஃப் பண்ணா கூட போதும் இவ்ளோ கூட தேவையே இல்ல இந்த கான்டூரிங்லாம் நமக்கு டெய்லி வேர்க்கு தேவையே இல்ல இது வந்து அப்படியே ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு அப்போ கொஞ்சம் லைட்டா பண்ணினா கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு சோ அவ்வளவுதான் என்னோட பேஸ்ங்க என்னோட பேஸ் மேக்கப் அவ்வளவுதான் இப்போ ஐக்கு போலாமா ஓகே சோ பேஸ் ஐப்ரோஸ் முடிச்சிட்டோம் அவங்களும் முடிச்சிட்டாங்க ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இப்போ வந்து ஐ ஷேடோ போட போகிறோம் ஐ யூஸ் அ பிங்க் ஒன் ஃப்ரம் மேக் பிரைட்டாக இருக்குமா இல்லை ரொம்ப மைல்டாக இருக்கும் அப்படியா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் ஐ என்ன நம்பர் தெரியும் ஃபால் இன் லவ் நைஸ் நானும் மேக் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த சாஃப்ரான் இந்த கலர் எனக்கு ரொம்ப வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன் இது கிடைக்க மாட்டேங்குது ஸ்டாக் இது பண்ணிட்டாங்க பட் இதுக்கு மேட்சாகவே வேறு ஏதாவது கலர் இருந்தால் எடுங்க ரொம்ப நேச்சுரலாக படத்தில் நம்ம ஷூட்டிங் போது சாரிக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஐதர் ஆரஞ்சு ஆர் பிங்க் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம் இதை பேஸாக போட்டு மேலே வந்து இந்த ஷைனிங் கோல்டு அதெல்லாம் போட்டுக்கலாம்ல நான் அவ்வளோவா ஷைனிங் போட மாட்டேன் நான் யூஸ்வலி இது மாதிரி மேட்டாக தான் விடுவேன் அப்புறம் இங்கே கொஞ்சம் கோஸ் ஐ டூ a little bit of brown oh the edges ah edges நான் வந்து எப்பவுமே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே சும்மா வீட்டில் இருந்தால் கூட எனக்கு ஐலைனர் லைட்டாக போடுவேன்னா எனக்கு கொஞ்சம் ஐஸ் டிஃபைண்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் என்ன கம்பெனி இது சுகரோடது லிக்விட் ஐலைனர் ஓகே ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து ஐலைனர் நான் ஜென்ரலாக போடுவேன் பெனிஃபிட்டோடது இந்த ஸ்கெட்ச் பென் மாதிரியே இருக்கும் ஈஸி டு புட் இப்போ வந்து நான் நோ ஐலைனர் ஃபீல் கொடுக்கலான்னு நினச்சேன் ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரௌன் பென்சில் ஒன்று போடுவேன் செஃபோராவில் வாங்கினது இட்ஸ் வெரி நைஸ் ஷைனிங்காக இருக்கும் இது சும்மா மேலேயும் கீழேயும் போட்டால் ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும் ஸோ நான் இது போட போகிறேன் எனக்கு நான் நோ ஐலைனர் ஆக்சுவலி நல்ல ஹேபிட் இது ஃபர்ஸ்ட் ஆமா லாஷஸ் இது இல்லாம முடியவே முடியாது ஆமா ஒண்ணு பெருசா டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாது லாஷஸ் ஒட்டுவாங்க நிறைய பேர் பட் நான் வெல்ல போறதுக்குலாம் எதுக்கு ஏத்துக்குமா வெல்ல போறதுக்குலாம் நம்ம லாஷஸ் ஒட்ட தேவையில்லை ஷூட்டிங்னா ஒட்டலாம் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த கர்லர் இது யூ கெட் இட் இன் செஃபோரால எல்லா இடத்துலயும் கிடைக்கும் இது வந்து அப்படியே சும்மா கர்ல் பண்ணா அப்படியே கொஞ்சம் லைட்டா லைட்டா அப்படி கர்ல் பண்ணுங்க அதுக்கப்புறம் மஸ்காரா இது அகேன் யூஸ் பெனிஃபிட் இவங்களோட மஸ்காரா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுதா கர்ல் ஆனது தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியலையா உங்களுக்கே தெரியலன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் இருங்க இன்னொரு வாட்டி கர்ல் பண்ணுறேன் இப்போ பாருங்க எனக்கு தெரியுதா நான் இப்போ ரெண்டு ஐக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க இது வந்து கர்ல் பண்ணியிருக்கேன் கர்ல் பண்ணி மஸ்காரா போட்டுக்க இது இன்னும் பண்ணல கர்ல் பண்ணிட்டு மஸ்காரா போட்டா அது இன்னும் நல்லா நிக்கும் இப்போ தெரியாது ரைட்டா இது வந்து கர்ல் பண்ணி போட்டுக்கேன் இது வந்து இனிமே நான் கர்ல் பண்ணனும் நான் வந்து Maybelline கொலோசல் இது போடுவேன் பெனிஃபிட்டும் இருக்கு பெனிஃபிட் கொஞ்சம் ட்ரை ஃபீல் இருக்கும் இது வந்து கொஞ்சம் இதா இருக்கும் இது இது பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது சோ ஐ will put this காஜல் எனக்கு அது this is a must have every day எது இருக்கோ இல்லையோ ஒரு காஜல் பென்சில் இல்லாம என்னால் travel கூட பண்ண முடியாது காஜல் and lipstick are two things I cannot travel without ஷூட்டிங்னா கொஞ்சம் ஹெவியர் ஹைலைட்டர் போடுவேன் அப்போ வந்து மேக்கோட ப்ராடக்ட் போடுவேன் அது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஷைன் அதிகமா இருக்கும் சோ இதெல்லாம் படத்துக்கு ஷூட்டிங்க்கு இல்லனா ஒரு பார்ட்டிக்கு ஏதாவது போறேன்னா இத போடலாம் நார்மலா இது நான் டெஃபினட்டா யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப ஹெவியா இருக்கும் நார்மலா பண்றதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு liquid ஒரு பெனிஃபிட் ஓடுது சன் பீம் சொல்லிட்டு சோ இது வந்து एक्चुअली பை சான்ஸா வாங்கினே ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இது இங்க லைட்டா இப்படி டச் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் MAC use Hyper Real Glow சொல்லிட்டு இது எனக்கு வந்து லண்டன்ல இருந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரேணுகா அக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிஃப்ட் பண்ணாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் லைட்டா எடுத்து மூணு ஷேட் இருக்கு அதுல ரெண்டு தான் எடுப்பேன் ஒன்னு வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும் அதனால நான் அது போட மாட்டேன் இது பெருசா நான் வந்து ஷூட்டிங்க்கு தான் போடுவேன் வெல்ல போடுமோ போட மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப ஷைன் இருக்கும் எப்பவுமே மேக்கப்ல வந்து லிப்ஸ்டிக் போடலனா ஒரு ஃபினிஷிங் லுக்கே இருக்காது சோ ஐ டேக் a லிப்ஸ்டிக் இது செம்மையா இருக்கு you will thank me for this nude stick ன்னு சொல்லிட்டு nude number 4 ஓகே இது போடினா அப்படியே மின்ட் டேஸ்ட் இருக்கும் அப்படியே சாப்பிடும் போல இருக்கும் அது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அந்த கிளாஸ் செம்மையா இருக்கும் இது ட்ரை பண்ணுங்க இது எல்லா இடத்துல கிடைக்கும் செஃபோராலலாம் nude number 4 நான் வந்து ஃபர்ஸ்ட் லிப் லைனர் போட்டுட்டேன் எப்பவுமே ஒரு லிப்புக்கு ஒரு பேஸ் நீங்க என்ன பேஸ் நான் மேக் ஓடுது போடுவேன் நான் வாஸ்லின் போடுவேன் ஆமா மேக் ஓட ஒரு லிப் பேஸ் போடுவேன் லிப் லைனர் வரைஞ்சு லிப் பேஸ் போட்டுட்டு then எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து NYX ஓட மேட் ஃபினிஷ் இது சோ அதனால தான் லிப் பேஸ் போட்றது நான் மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் போடுறதுனால there's one more shade NYX the Lolita அப்படினு சொல்லிட்டு இது கூட செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் டார்க் ஷேட் ஆனா so this is my natural looking lip color so அவ்வளவுதான் நான் யூஸ் பண்றது so with that I'm done and சில டைம் gloss கொஞ்சம் போடுவேன் நான் ரொம்ப dry feel இருந்துதுன்னா கொஞ்சம் lip gloss மேல add பண்ணிப்பேன் நான் just இந்த லிப்ஸ்டிக்லயே outline வரைஞ்சிட்டு இப்படி merge பண்ணிடுவேன் அதுவே spread ஆயிடும் எனக்கு வந்து பேசிக்கலி ட்ரை ஸ்கின் அண்ட் ட்ரை லிப்ஸ் அதனால எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கிராக் ஆகிற மாதிரி ஒரு ட்ரைனஸ் ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த லிப்ஸ்டிக் மேலே லைட்டாக ஒரு கிளாஸ் போடுவேன் என்னோடது ரொம்ப முக்கியமான இது இதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபினிஷிங் இது வந்து மேக்கப் ஃபிக்ஸர் இது வெளியில் போடுறது இது ஒன்லி ஃபார் பார்ட்டிஸ் நாட் ஃபார் டெய்லி வேர் நான் டெஃபினட்டாக யூஸ் பண்ண மாட்டேன் அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைட் ஒரு ஸ்ப்ரிண்ட் அவ்வளோதான் ஓகே ஸோ ஐ அம் டன் வித் மை மேக்கப் ரெண்டு பேருமே டன் quick makeup challenge 15 minutes makeup challenge முடிச்சிட்டோம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு வழியா முடிச்சிட்டோம் இது வந்து உங்களுக்கு எவ்வளவு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல நாங்க ஏதோ பண்ணிருக்கோம் I hope you liked it and நாங்க we are not professionals அதனால நாங்க வந்து எங்க ஃபேஸ்லயே போட்டு எங்க ஃபேஸ்ல தப்பு பண்ணி அதுவே நாங்களே கரெக்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு நாங்க காட்டிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறோம் ஏன்னா இது ரொம்ப ஈஸி சோ ஈஸியான இத நான் உங்க கிட்ட ஷேர் பண்ணா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படினு நினைச்சோம் சோ அதனால தான் இந்த குயிக் மேக்கப் வீடியோ நான் மட்டும் பண்ணாம இவங்களும் எடுத்து பண்ணலாம் எனக்கு ரொம்ப ப்ரொபஷனலா பண்ணுவாங்க ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சோ அவங்களே கூப்பிட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இன்னைக்கு அவங்களே எடுத்து பண்ணிருக்கேன்